ஒரு நெகிழ்வான ஒரு நாள்னு சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க, மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முன்னே அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கமும் நன்றியும். அவங்க சொல்லுவாங்க, செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் நானும் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு, அம்மாவும் பிறந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, 23ஆம் தேதி அவங்ககிட்டருந்து ஒரு வாழ்த்து வரும். கடைசியாக 2 வருஷம் வந்து அந்த வாழ்த்தே எனக்கு கிடைக்கல. அதுவும் பெரும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வாழ்த்து என்பது சும்மா ஏதோ இனிய பிறந்தநாள் வாழ்த்து, ஏதோ நல்லா இருங்க அப்படி இருக்காது. ஒரு அம்மா தனது மகனை வாழ்த்துவது போன்று, அவனுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை போன்று அந்த வாழ்த்து இருக்கும். அப்படி தான் அவங்களுடைய வாழ்த்து எப்போதுமே எனக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதை இந்த 2 வருடங்கள் இல்லாமலே போயிடுச்சு. அம்மாவை பார்க்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒரு முறை மீனாட்சி மிஷனில் இருக்கிறதாக செய்தி, ட்ரெயினில் நான் போய்கிட்டு இருந்தேன். அமுதா அம்மா வந்து சொன்னாங்க, கால் பண்ணாங்க, இப்படி சுஷி அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு தகவல் வருதே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியலை அம்மா அப்படின்னு, மீனாட்சி மிஷனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய எண்ணுக்கு நான் தொடர்பு கொண்டேன். கடைசி வரைக்கும் அது எடுக்கல, கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. வாழ்த்துறை வழங்குற அளவுக்கு நான் பெரியவனா, இந்த புஸ்தகத்துக்கு நான் பெரியவனா அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் அம்மாவினுடைய புத்தகத்தை பேசுவதற்கு எனக்கு நிறைய தகுதி இருக்குது. ஏன்னா இந்த புஸ்தகத்தை முத முதல்ல எனக்கு மெயிலில் அனுப்பிச்சாங்க. மெயிலில் அனுப்பிச்சிட்டு கடைசியாக பழனி பாரதி அண்ணன்ட்ட வந்து பேசியிருக்கிறேன், நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு போய் கொடுத்துட்றேம்மா, ஈவினிங் போய் கொண்டு போய் கொடுத்துட்றேன், ஒரு போரூரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் எதுக்கு நீங்கள் இங்கேருந்து போய்கிட்டு, நானே டைரெக்டாக நான் பழனி பாரதி அண்ணனுக்கே அனுப்பிச்சிடுறேன், பழனி பாரதி சாருக்கே நான் அனுப்பிச்சிடுறேனே, அங்கேயே போயிருமே, ஒரு வேளை மிச்சமாயிருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாரதி அண்ணனுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அண்ணன் அருமையாக ஒரு இது கொடுத்துருக்கிறாரு. பேரமைதியை பதிவு செய்யும் கிளைகளில் செஞ்சிழந்தி மாய வாழ்வை நெய்கிறது என்கிறார் சுசிலாமூர்த்தி. இந்த ஒரு வரி போதும், அம்மாவினுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க வாழ்ந்த காலத்தை இந்த வரிகள் பதிவு செய்யும். எப்போதுமே அவங்க வாயிலிருந்து வருகின்ற அற்புதமான சொல் வந்து, ஒவ்வொரு முறையும் அவர்கள் பேசுகிற போதெல்லாம் அன்பு நிறைய, இதயம் நிறைய அவர்களுடைய பேசுகிற ஒரே ஒரு சொல் அமுதா அம்மா தான். எப்போ பேசினாலும் அமுதா அம்மா எப்படி இருக்காங்க, ஆரூர் தமிழ்நாடன் ஐயா எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா எங்களை எல்லாம் வாழ வைத்த இடம் அந்த இடம், என்னை இன்னும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அந்த கவிதை சோலைங்கிற இடம். அம்மாவும் ஐயாவும் நிறைய எங்களை வந்து நிறைய வார்த்தெடுத்தார்கள், இந்த களிமண்ணை சிற்பமாக்கினார்கள் என்றுதான் நான் சொல்லணும். அப்படி இருக்கும் போதெல்லாம் எங்களை வந்து சுசிலா அம்மா வந்து கேட்பாங்க, அமுதா அம்மா எப்படி இருக்காங்க, அப்படி பார்த்தீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அன்பு, ஒரு அன்பு எப்படி இருக்கணும் அது சுசிலா அம்மா அம்மாட்ட வந்து கேட்டுக்கலாம். அவங்களுடைய குரல்களிலும் அவர்களுடைய கவிதைகளிலும் இருந்து நாம் பார்க்கலாம். 9:30 மணிக்கு, இரவு 9:30 மணிக்கு பெல்லு அடிக்குதோ இல்லையோ கவிதை, அவங்களுடைய கவிதை வரும். அந்த ஒவ்வொரு கவிதையும் நேசத்தை பேசும், அன்பை பேசும், பரிதவிப்பை பேசும். எங்கோ ஒரு மூளையில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு மரணத்தில் எய்தக்கூடிய இருக்கின்ற ஒரு நபரினுடைய வாழ்வை பேசும். அவன் தன் மரணத்தில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி நிவாரணியாக அந்த கவிதை பேசும். அப்படித்தான் அவங்களுடைய கவிதை இருந்தது. சங்ககால வரிகளிலிருந்தும் அவருடைய கவிதைகள் பொதுவாக பார்த்தோம்னா அந்த சங்ககாலத்தினுடைய பிரதிபலிப்பு நிறைய இருக்கும். அந்த சங்ககாலத்தினுடைய அந்த சொற்கள் நிறைய இருக்கும். அவனுடைய வாசிப்பு என்பது நிறைய, தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய திரு வே பூபதி போட்டிருந்த ஒரு புத்தகம், அது சங்ககால இலக்கியம், அதில் எல்லா ஒரு தொகுப்பு, அந்த தொகுப்பு வந்து தஞ்சை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருந்தது.
அதை மெனக்கிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த அந்த புஸ்தகம் எனக்கு வேணும், அந்த சங்ககால இலக்கியம் அந்த புஸ்தகம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்படி தேடி தேடி அவர்களுடைய தேடல் அப்படியாகத்தான் இருந்தது. நிறைய தேடினாங்க, நிறைய வாசிச்சாங்க, நிறைய எழுதினாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இழப்பு என்பது அது வேற யாருக்கானோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த இழப்பு என்பது அந்த ஒரு ஒரு மனிதன் புரிந்து கொண்ட ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையில அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு ஒரு அம்மா இல்லையே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு இருக்கு இல்லையா, அந்த பரிதவிப்பு அந்த பரிதவிப்பில் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய உணர்வுகள் வந்து தெரியும். இப்படித்தான் அவருடைய கவிதைகள் வந்து இருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பையன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும் போதே அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஆனால் அவங்க போட்டிருப்பாங்க கொரோனாவில் வந்து, கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாரும் கைதட்டிட்டு போகிறாங்க, பாருங்கள் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும், என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் மருத்துவராக இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதிவை பார்க்கும்போது நிச்சயமாக கண்கலங்கத்தான் செய்யும். ஏன்னா சாதாரண ஒரு இன்ஜினியர் சொன்னாலும் நம்ம காலை ரொட்டு பயங்கரமாக ஏன் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி, ஆனால் ரெண்டு குழந்தைங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு மருத்துவராக உருவாக்கி இருக்கிறாங்க, மானிட சமூகத்திற்கான சேவையை அவர்கள் செய்வதற்காக அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு இந்த மக்களுக்காக இதுதான் இந்த அவங்க செஞ்சு போனது வந்து விட்டுட்டு போனது இந்த இந்த மகனும் மகளும் வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும், நம்ம மூலமா வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கொரோனால வந்து அவங்க தேனியில வந்து அவங்க குழந்தையோட மகள் வீட்டில் இருக்கும்போது அவ்வளவு அவங்களுக்குன்னு தனி ஒரு ரூம் இருக்கும், குழந்தை அந்த பேர குழந்தைகளோடு அவங்க செலவழிக்கிற நேரம்ங்கிறது வந்து அது அவ்வளவு இதாக ஒரு சில இடங்களில் அந்த ஃபோட்டோவை போட்டு ரெண்டு குழந்தைங்களும் அப்படி கீழே உட்காந்துருப்பாங்க, அந்த ரெண்டு குழந்தைங்க பேர குழந்தைங்கள் இருப்பாங்க, அதுக்கு ஒரு கவிதை ஒன்று போட்டிருப்பாங்க, அவ்வளவு ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிதை. ஒரு பேர குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியுமா, ஒரு பேர குழந்தை எப்படியெல்லாம் கொஞ்ச முடியுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கவிதையும் அந்த படமும் அதற்கு சாட்சி. அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு கவிதை எல்லாரும் கவிதைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்க கவிதையும் தாண்டி ஒரு பொருளாதார பேராசிரியர் தான், அவங்க பொருளாதார பேராசிரியர் தான், ஆனால் எக்கனாமிக் ப்ரொஃபஸர் யோகா அப்படியே அதையும் தாண்டி ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வரும்போது அந்த தன் தேடல் தான் எழுதுகின்ற விஷயம் அதை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நேசம் ஏதோ ஒரு மூலையில் போய் சேருது இல்லையா, அந்த 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 ஒரு மனிதருக்குடைய அந்த மனிதருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவக்கூடிய அந்த விஷயத்தில் தான் அவங்க கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. அந்த கவிதைகள் அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறது, காலம் முழுக்க அது பேசிக்கொண்டே இருக்கும். அவர்கள் கவிதை ஒவ்வொரு கவிதையும் இவ்வளவு காலங்கள் இருந்தார்கள் என்பதை அந்த கவிதை பேசும், அவர்களுடைய புத்தகம் பேசும், அவர்களுடைய அந்த வார்த்தை பேசும், அவர்கள் அந்த மனிதர்களுக்குள்ளான இருந்து கொண்ட அந்த நட்பை பற்றி பேசும். சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய தந்தை வந்து இறந்து போனாங்க, ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க, மெலிந்த தேகம், அப்பா இறந்த அந்த ஒரு சோகம் என்பது வந்து அவ்வளவு அந்த அப்பாவை பற்றி அப்பாவினுடைய ஒரு பிரியங்களை பற்றி அப்பாவோட நடந்து கொண்ட ஒரு ஒரு மகளுக்கும் அப்பாவுக்கும் உண்டான ஒரு ஒரு தொடர்பை பற்றி தன் அப்பா தன்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து நிறைய பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அப்பாவுக்கான மகளாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு மகளுக்கான அம்மாவாக இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. இந்த நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற எல்லா இடங்களிலும் தன்னுடைய மகளுக்காகவும் மகனுக்காகவும் வாழ்ந்த நிறைய பேருக்கு முன்னாடி அவங்க இன்னும் சாட்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய கவிதையை அனுப்பிச்சிட்டு இப்படி வாசகசாலைக்கு அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு புத்தகம் சீக்கிரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அருண் பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருண் பேசினாரா, பேசுவார், அவர் வந்து கூழாங்கலுக்கு விளக்கம் கேட்பாரு அப்படின்னு. ஆமாம், அவர் ஒவ்வொரு வரிக்குமே விளக்கம் கேட்பாருமா, கேட்டுட்டு கடைசியில் வந்து அதை அவர் கேட்க மாட்டார், அந்த வாசிக்கிற வாசகர்கிட்ட கோர்த்து விட்டுருவார், நமக்கு மெயில் வரும், நம்ம அந்த இந்த இடத்துல கூழாங்கற்கள்னு போட்டிருக்கீங்களே எதுக்கு இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி கேட்பார். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, அவர் அப்படி தான் கேட்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்போவே வரவேண்டிய அந்த புத்தகம்,
ஒரு சில சில தடங்கல்களால் வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் சென்னையில் வச்சு எப்படியாவது இது பண்ணிடலாம், இல்லை கோயம்புத்தூரில் வச்சு அந்த புத்தகத்தை கொண்டு வந்துடலாம்னு இருந்தேன், அது முடியாமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த தொகுப்பு இன்றைக்கி பார்க்கும்போது உண்மையிலே கண்கலங்க வைக்கிறது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை பாருங்கள், அவங்க அப்படியே நிறைஞ்சு இருக்கிறாங்க, இந்த இந்த புத்தகம் முழுக்க நிறைஞ்சு இருக்கிறாங்க, இந்த அறை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி முகநூல் முழுவதும் அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்களுடைய அவங்களுடைய கவிதையை போல் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள் என்று தான் நம்ம சொல்லணும். நளினி தேவி அம்மா ஒரு முறை கோயம்புத்தூர் போயிருக்கும்போது அவங்கள பார்த்தாங்களாம், அந்த ஃபோட்டோ எடுத்து நளினி தேவி அம்மா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், இப்போ வந்து 90 வயசு மதுரையில் வாழ்கிறாங்க, அந்த நளினி தேவி அம்மாவை பற்றி அவங்களுடைய தமிழ் பழமையை பற்றி அவங்க பக்கத்தில் அந்த ஒரு 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 சந்திப்பில் கலந்து கொண்டது அவ்வளவு நெகிழ்வாக அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு வயசுலையும் அந்த தமிழுக்கு தமிழுக்காக அவங்க ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள், நிறைய அவங்களுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அவரை பற்றி மட்டுமல்ல சமூகத்தை சார்ந்தும் எல்லாவற்றையும் அவருடைய கவிதை எல்லாவற்றையும் அன்பு காதல் மானுடம் சமூக அக்கறை அமுதாமா சொன்ன மாதிரி அந்த தாளிச்சரடு கயிறு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு கவிதை அந்த கவிதை. இப்படி நிறைய கவிதைகளை அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து இடையில வந்து ஒரு ஒரு கவிதையினுடைய ஒரு கவிதையில் இடையில ஒரு சின்ன கவிதையை மட்டும் வாசிக்கிறேன். வானங்கும் மிதக்கும் பிங்க் நிற மேகங்கள் உருகி பிங்க் நிறத்தில் சிணுங்குகிறது மழை. மாலை வெயில் மரத்தடியில் வீழும் நிழலின் நிறமெல்லாம் பிங்க். அம்மா நீட்டிய பணியாரத்துக்கு பக்கத்தில் பிங்க் நிறத்தில் தக்காளி சட்டினி. குடித்து கொண்டிருந்த தேநீரிலிருந்து எழுகிறது பிங்க் நிற புகை. இரவு கூட நிறம் மாறலாமா என்ற யோசனையில் இருக்க அவசரவாசரமாய் கன்னங்களில் பிங்க் நிறத்தை பூசிக்கொண்டன கனவுகள். எல்லாவற்றையும் பிங்க் நிறத்துக்கு மாற்றிவிட்ட பஞ்சு மிட்டாயை அள்ளி தின்னும் பாப்பாவை பார்த்து பூக்கள் அத்தனையும் பிங்க் நிறத்தில் பூக்க தொடங்கும் தானே அப்படின்னு ஒரு கவிதை. அவ்வளோதான், இப்படித்தான் அவங்களுடைய கவிதை வந்து நீண்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து மனசை பிசைஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அவர்களுடைய நினைவுகளும் அவர்களுடைய ஒவ்வொரு கவிதைகளும் காலத்தை மட்டுமல்ல, இந்த புஸ்தகம் இது காலத்தையும் தாண்டியும் பேசும். இது ஒரு ஆவணம் என்றே சொல்லலாம். திருக்குறளில் வள்ளுவன் சொன்ன மாதிரி அதில் ஒரு இடத்த மட்டும் மாற்றிக்கிறணும், மகர் தந்தை காற்றும் உதவின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அந்த இடத்துல வந்து ஒன்று மகன் போட்டிருக்கலாம் இல்லைன்னா மகள்னு போட்டிருக்கலாம், ஆனால் இரு போட்டு பொதுவாக வச்சுட்டார். மகர் தந்தை காற்று மகர் இந்த இடத்துல மகர் அம்மாவு காற்றும் உதவின்னு மேடம் ஆர்த்தி மேடம் வந்து மருத்துவர் ஆர்த்தி வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு அம்மா மகளுக்கான ஒரு பாடம் தான் சொல்லணும். ஒரு அம்மாவை நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஒரு மகள் வந்து ஒரு அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்கங்கிறதுக்கு இந்த புத்தகம் காலத்தையும் தாண்டியும் சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இடையில ஒரு வரி, முன்னுரையில் ஒரு வரி இப்போதான் படித்தேன். அம்மா தனது முதல் நூலை தனது தந்தையாருக்கு சமர்ப்பித்து எழுதினார். இந்த புத்தகத்தை நான் அம்மாவின் திருவடிக்கு சமர்ப்பிக்கும் நிலை வரும் என்று சிறிதும் நினைத்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இழப்பு வந்து, அது ஒரு அம்மாவை பற்றி சொல்லும்போது அந்த இழப்புங்கிறது வந்து மிகவும் கொடிது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், காலகாலத்துக்கும் சுசிலா அம்மா பேர் பேசணும் பேசும். ஏன்னா அவங்க காலத்தோடு நிறைந்திருக்கிறார்கள், இந்த வரலாற்றோடு நிறைந்திருக்கிறார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் சுசிலாமியினுடைய புன்னகையோடு இந்த மானுட மாந்தர்கள் ஏந்தி இருப்பார்கள். வாசகசாலை இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை தயாரித்து அவர்கள் இல்லாத போதும் தெளிவாக கொண்டு வந்தமைக்கு அதுதான் மிகச்சிறப்பு. இருக்கிற போது கொண்டு வந்தது என்பதை விட இல்லாத போது சிரத்தை எடுத்து இந்த புத்தகமும் இந்த ஒவ்வொரு கவிதையும் அதற்கென்று உழைத்த உழைப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்காக வாசகசாலைக்கு நன்றி. மருத்துவர் ஆர்த்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து வாங்கி போகிறாங்க. என்னை பார்க்கும்போது சுசிலா அம்மா கையெழுத்து போட்ட மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கவிதை மட்டும் வாசிட்டு உட்கார்ந்துறேன். வாழ்ந்த கதையை வாசித்துப்பார், ஈயம் பூசப்படாத பாத்திரமாய் வெறித்து கிடக்கும் பாதையில் இகத்துக்கும் பரத்துக்குமான மனித பயணம் இருத்தலின் விளைதல் அன்றி வேறென்ன. சுயம் பறிக்கும் சூதுகள் திராட்சை குலையை கண்ட நரியின் வாய் போல அகலத்திறந்து காத்திருக்கையில் சாவின் விளிம்பில் காணும் கணா வாழ்தல் பற்றியதாக இருக்குமா? நடுநெற்றி சூடேற்றி சுரர ஆள் நிஷ்டையில் இருக்கும் யோகி என பருந்துகள் உச்சி ஆகாயத்தில் உளவிட ஓடுடைத்து உடல் தரித்த பறவைக்கும் பொய்முகமே வாழ்வாதாரம். யாவற்றையும் விழுங்கி ஏப்பமிடும் காலத்தின் நாடகத்தில் குல்லாவோ பூநூலோ சிலுவையோ எதை வேண்டுமானாலும் கொழுவிக்கொள். முட்டி மோதி மூச்சு திணறுகையில் சாதி மதமென்று குழி தோண்டாதே, மடிந்து போகும் முன் வாழ்ந்த கதையை ஒரு முறை வாசித்தப்பார் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. இது எல்லோருக்குமானது. என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு வாசகசாலைக்கும் மருத்துவர் ஆர்த்திக்கும் தோழர் அருணுக்கும் மற்றும் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.